إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அஹ்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஆகிரா, மறுமை நாளில் நபிகளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அளவுக்கு மகத்தான நிலைகள் இருக்கிறது, அந்தஸ்துகள் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்புகளை பற்றி ஒரு மகத்தான தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய நபி, நம்முடைய தூதர், உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டியவர், அல்லாஹுக்கு அடுத்தபடியாக முழுக்க முழுக்க அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவது நம்மீது தலையாய கடமை. அப்படிப்பட்ட நபியுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நேரத்தில் அவருடைய உம்மத்திற்கு மகத்தான சிறப்பு பாக்கியங்கள் கிடைக்கிறது. இதை நான் அறியாமல் மரணித்தால் நிச்சயமாக அதில் வெற்றி இருக்காது. அதனால் இந்த உயர்ந்த தலைப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு இந்த ஜும்மா உரையில் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மறுமை என்று சொன்னால், அங்கே நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், கியாமத் என்பது அமல் இதுமொழியுடைய நாள். அந்த கியாமத் என்பதை யோமுல் கியாமா அசீபன் என்று அரபியிலே வர்ணிப்பார்கள். கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல, இப்படி எழுதுவார்கள். சூழ்ந்த நாள், அந்த நாளில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. சூரியன் ரொம்பவும் தாழ்ந்து நம்ம தலைக்கு அப்பால் வரக்கூடிய அளவுக்கு கொடுமையான கொடூரமான நாள். ஒயல் ஜீமுல் இறக்கு, வேறு வேறுலாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நாள். கஷ்டங்களும் இல்லை, நல்லவர்கள் அணிவிப்பார்கள், கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அணு அதாவது சூழ்ந்த நாள். நபிமார்கள் உள்பட கவலைப்படக்கூடிய நாள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தவிர என்னென்ன கஷ்டங்கள் நிகழப்போகிறதோ இது யாராலும் எவராலும் வர்ணிக்க முடியாது. மாலா யானமும் இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே அறிந்திருப்பான் என்று முஹத்திசீன்கள், முஃபஸ்ரீன்கள், உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே கஷ்டங்களும் கவலைகளும் ஜின்களும் அந்த நேரத்தில் மஹ்ஷர் மன்றத்தில் நம்மளை எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் ஜின்களும் உணரும். அதுபோல இன்சன் மனிதனும் உணர்வார்கள், ஒ காஃபிரன் காஃபிரும் உணர்வார், மூமினும் உணர்வார். ஒ இனாசம் அது கூறா, அதாவது பெண்களும் ஆண்களும் உணர்வார்கள். யாரும் விதிவிலக்கல்ல என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹாலு ஷாக்குன்னாஸ், இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள் அந்த நிலைமை இருக்கிறதே. முஹத்திசீன்கள், அந்த ஹதீஸை வர்ணிக்கக்கூடியவர்கள், மிக கொடுமையான நாள். அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக தெளிவாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தில்கல் மதர்ரத்துல் ஹால், அந்த நிலைமையிலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கரம் கொடுப்பார்கள். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்றாடம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. ஏனென்று சொன்னால் முன்னாலே அல்லாஹ் நம்மளை கைது செஞ்சிடலாம்.
அந்த கொடுமையும் கஷ்டங்களையும் அதை தள்ளி வைப்பதற்கு அதை போக்குவதற்கு நபிகளார் உதவ வேண்டும். நீங்கள் என்னதான் முவஹீதீன்களாக இருந்தாலும் சரிதான், என்னதான் முவத்தகீன்களாக இருந்தாலும் சரிதான், என்னதான் சாலிஹீன்களாக இருந்தாலும் சரிதான், என்னதான் ஒளியுல்லாக்களாக இருந்தாலும் சரிதான், என்னதான் சித்தீக்களாக இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் அந்த கஷ்டத்தை உணர்ந்தாகணும். நல்லவர்களும் கெட்டவர்களும் காஃபிர்களும் உணர்வார்கள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் படம் பிடித்து காட்டுவான். நமக்கெல்லாம் தெரியும், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, மனிதன் அந்த நாளிலே விரண்டோடுவான், தன் சகோதரனை விட்டு, உம்மாவை விட்டு, வாப்பாவை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, ஒருவருக்கொரு ஓர் விரண்டோடுவார்கள். நமக்கு வந்த கை சேதமே என்ற அடிப்படையில் நம்ம நிலைமை என்ன ஆகும் என்று ஒருவரும் ஓடுவார். அந்த அப்படிப்பட்ட நாளிலே அல்லாஹ் அர்ணிக்கிறான், உஜூஹும் யோமைன் அலையா கபரா, அந்த நாளிலே சில முகங்கள் புழுதிப்படைந்து படிந்திருக்கும் என்று அந்தளவுக்கு கொடுமையான நாளாக அல்லாஹ் மஹ்ஷரை வர்ணிக்கிறான். இந்த நிலைமை ஹதீஸ் ஷரீஃபிலே, புகாரிலே, முஸ்லீமிலே நீண்ட நெடிய ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். மஹ்ஷர் மன்றத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த கியாமத்து நாளில் இந்த அமளி துமளி தாங்க முடியாமல், இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல், இந்த வேர்வையுடைய வெப்பம் தாங்க முடியாமல் மக்களெல்லாம் ஒருவருக்கொரு முட்டி மோதிக்கொள்வார்களே, அந்த இதுதான் ஹதீஸில் வருகிறது. அது தாங்க முடியாமல் யாராவது பரிந்துரை செய்ய மாட்டார்களா என்று நாம் ஆரம்பமாக ஆதம் அலி இஸ்லாம் அவரிடத்தில் வருவோம். சஹியான ஹதீஸ் எல்லா இமாம்கள் எல்லா முஹத்தீஸியங்களும் கொண்டு வரக்கூடிய செய்தி இமாம் புகாரி முஸ்லீம் உட்பட எல்லோரும் கொண்டு வருகிறார்கள். ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இடத்துல வருவோம், ஏன்னா அவர் நமக்கு தந்தை, முதல் மனிதர், முதல் நபி. அவங்கள்ட்ட வந்தால் அடுத்து அவங்க கையை விரிச்சிட்றாங்க, நான் என்ன தப்பு செய்தேன்னு உணர்கிறாங்க. தன்னை மிஞ்சின பயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல திரும்ப போக சொல்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போகிறோம், அவங்களும் கையை விரிச்சிட்றாங்க தன்னுடைய பாவத்தை நினைத்து கருதி. அதுபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போனால் அவங்களும் சில பாவங்களை நினைத்து கருதி அவங்களும் கையை விரிச்சிட்றாங்க. பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறோம், அவங்க சில பாவங்களை நினைவு கூர்ந்து அல்லாஹ் இடத்துல இந்த நேரத்தில் மன்றாடுறதுக்கு தகுதியுடைய நான் இல்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போகிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கையை விரித்தார்கள், நானும் சில பாவங்கள் செய்துவிட்டேன். இப்படியாக ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு காரண காரியங்களை சொல்லி அப்படியே கையை விரித்து விடுகிறார்கள். இறுதியாக சொல்லப்படுகிறது காரணம் என்ன, ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சிறிய பாவமாக இருக்கக்கூடியதை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், பாவமே அல்ல பாவமாக நினைக்கிறார்கள். கடைசியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, அவங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் இந்த நேரத்தில் ஷஃபாஅத் செய்வதற்கு மிகவும் தகுதி உடையவர்கள் என்ற செய்தியை எல்லா நபிமார்களும் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அதாவது மக்காமை ஷஃபாஅத்துல் உலமா என்று சொல்வார்கள், பிரம்மாண்டமான ஷஃபாஅத். அந்த அமளி துமளி நடக்கக்கூடிய நேரத்திலிருந்து நாம் யாராவது நமக்கு அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்து இந்த கஷ்டங்களை போக்க மாட்டார்களா என்று எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடன் இருந்து கடைசியாக வந்த மக்கள் அனைவர்களும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் கரங்குடுக்க பிடிக்கவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கூடவும் பாங்குடைய துவாவில் கேட்போம், கேட்குறோமோ இல்லையோ, தெரியுதோ தெரியலையோ, அர்த்தம் புரியுதோ இல்லையோ, அல்லது அரபி மட்டும்தான் விளங்குதோ, ஆம் கேட்கிறோம், வபாசு மகாமம் மஹ்மூதன் இல்லதி அல்லதி வாத்தா என்று கேட்குறோம். அல்லாஹுவே புகழுக்குரிய இடத்திலே அந்த நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ எழுப்புவாயாக, நீ வாக்களித்திருக்கிறாய் என்று கேட்குறோம். புகழுக்குரிய இடம்தான் ஷஃபாஅத்துல் உலமா, மிகப்பெரிய மன்றாடுகிறாள் நமக்காக வேண்டி, அந்த கஷ்டம் நீங்குவதற்காக வேண்டி மஹ்ஷர் மன்றத்தில் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் பாங்குக்கு பின்னால் அந்த துவா ஓதுனா நமக்கு என்ன பரிசு கிடைக்கிறது, ஹல்லத்லவு ஷஃபாஅத்தி. பெருமானா சொல்கிறார்கள், பாங்கு முடிஞ்ச உடனே இந்த துவாவை யார் எனக்காக வேண்டி கேட்குறாங்களோ, சலவாத் சொன்ன பிறனால் கேட்கணும், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும் ரப்பஹாதி தாவதி தாமா என்று கேட்டு பரிபூர்ணமாக யார் கேட்கிறார்களோ, ஹல்லத்லவு ஷஃபாஅத்தி ஓமல் கியாமா, இப்படி ஓதியவருக்கு, இப்படி கேட்டவருக்கு நாளை மறுமையிலே நான் அவர்களுக்காக வேண்டி மன்றாடுவேன் என்ற மாபெரும் பரிசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளிவாரி தருகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, மறுமையிலே நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வாங்க. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சூரத்துல் இஸ்ரால, ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலதன் லக், நபி அவர்களே தஹஜ்ஜத் தொழுவுங்க, இந்த குர்ஆனை கொண்டு ஓதி தொழுவுங்க. இப்படி தொழுவதன் காரணமாக அசா அசா அயபாசக ரப்புக மகாம மஹமூதா, நபி அவர்களே உங்களை மகாம மஹமூதா புகழுக்குரிய இடத்துல உம்மை நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதான் ஷஃபாஅத்துல் உலமா. அதான் எல்லோரும் கைவிரிக்கக்கூடிய நேரத்தில் நபிகளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்கிறார்கள். வசீலா வசீலா என்று சொல்லுவோமே, அந்த பரிந்துரையை வாசித்தா என்று சொல்கிறோமே, அந்த பரிந்துரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் தான் செய்கிறார்கள் என்பதை குர்ஆன் ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் பார்க்கிறோம்.
எல்லா நபிமார்களும் கையை விரிக்கிறாங்க. காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கஷ்டங்கள் வந்தது, கவலைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது, அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், சித்தரிக்கப்பட்டார்கள், காரணம் இன்றியா அறுத்து கொள்ளப்பட்டார்கள். இவ்வளோ நபிமார்கள் சந்தித்தார்கள். இன்னைக்கு போலி உலமாக்கள் சொல்வதை போல இந்தந்த துவாக்களை ஓதுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டங்களையும் நல்லவர்களுக்கு மட்டுமே கொடுப்பான், கெட்டவர்களை ஆடவிட்டு பார்ப்பான். இதுதான் குர்ஆனுடைய வாக்கியம். எனவே அருமையான சகோதரர்களே, எல்லா நபிமார்களும் கையவிற்கு காரணம் பெருமானாரே சொல்வார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் சொன்னார்கள், லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் விட்டோ ஃபவர் உள்ள சக்தி வாய்ந்த துவாவை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்தான், கேட்டால் அல்லாஹ் பதிலளிச்சிருவான். அந்த கஷ்டமான நேரத்தில் ஒவ்வொரு நபியுமே கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் கேட்டுட்டாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டான். நான் சேமித்து வைத்திருக்கிறேன், நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன், அதை கொண்டு மன்றாடுவேன், நாளை மறுமை மன்றத்தில் மன்றாடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த தாவத்தி அந்த துவாவை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். பரிந்துரை செய்வதற்காக வேண்டியில் உம்மதி என் சமுதாயத்திற்கு ஃபில் ஆஹிரா மறுமை மன்றத்தில் பொய்யனா இலத்துமி அது நிச்சயமாக நடந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிட்டு இங்கே ஒரு நிபந்தனையை வைக்கிறார்கள். இதில் தமிழகத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேணும், அதே நிலைமையில மௌத்தானால் 99% அவுட்டு. என்ன சொல்கிறார்னு சொன்னால், மன்மாத்த பில்லாஹி மன்மாத்த மின்ஹும், என் சமுதாயத்தில் மரணிக்கிறார், லாயிஷிருக்கு பில்லாஹி செய்யா, அல்லாவை கொண்டு இணை வைக்காமல் மரணிக்கிறார், அவருக்கு மட்டும்தான் என் ஷஃபாத். நிறைய பேருக்கு அவுட்டு. அறிந்தோ அறியாமலோ உலமாக்களும் வரிஞ்சு கட்டி நிற்கிறார்கள். இப்பொழுது ரபீஉல் அவ்வல் வந்தது. ஜமாத்துலமா தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நபியிடத்திலே கேட்கலாம் என்பதற்கு பல்வேறு உடல்களை கொட்டினார். இப்படி அழைத்து கொண்டு போனால் நாம் திருந்தாத வரைக்கும் உலமாக்கள் திருந்த மாட்டார்கள். சகோதரர்களை உலமாக்கள் திருந்த நினைக்காதீங்க, அதாவது நாம் தான் திருந்தணும். நாம் அறிவுடையவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் சிறுக்கு வைக்காமல் யார் என்னிடத்தில் வந்து மறுமை மன்றத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு கொள்கை யாருக்கும் தெரியலை, நமக்கும் தெரியலை, புரியலை. எப்படியோ வாழ்ந்து எப்படியோ மரணித்து விட்டு போவோம் நினைக்கிறோம். சாதாரண விஷயங்களே தெரியலை. நம் பள்ளியில் இப்பொழுது நான் பார்த்தேன், இந்த ஜும்மாவுடைய உரையில் இமாம் மாந்தின் பாங்க சொல்லியிருக்கோம் பார்த்தேன். சிலருங்க வருத்தப்படாதீங்க, நான் அல்லாவுக்கானு சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ பழக்கதோஷமாக கூட இருக்கலாம், பேசிகிட்டு இருக்கோம், இம்மா மெம்பரில் இருக்கா மாதின் பாங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கலாம் கேட்குறோம், ஜும்மா பாலாகி விடலேருந்து போய் கண்மீர் சூசலாங்க, ஜும்மா சும்மாவாகிடும், இது யாருக்குமே தெரியல. அபாயம், டேஞ்சர்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் மிகப்பெரிய டேஞ்சர். அதாவது பெட்ரோல் வண்டி போயிட்டுருக்கும் போது பின்னால் எல்லா நாட்டிலும் எழுதுவாங்க, நம்ம நாட்டில் இந்த குவைத்தில் அரபியில் எழுதுக்காங்க, ஹத்தர் ஹத்தர் டேஞ்சர்னு எழுதுக்காங்க, இது அதை விட டேஞ்சர். நாளைக்கு சும்மா போயிட்டு அல்லாவுடைய மன்றத்தை நிற்போம். அது மட்டுமல்ல, சில சகோதரர்கள் பாங்கு சொல்லியிருக்கும் போது சுண்ணத் தொழுவக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பள்ளிக்குள்ளே வந்தால் பாங்கு சொன்னால் நீங்கள் சுண்ணத் தொழுவுங்க, அந்த பாங்குக்காக வேண்டி எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று இந்த மார்க்க வல்லுநர்களும் சொல்லவில்லை. இதையும் புரிஞ்சுக்கணும். இது மசாயில் சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, சட்டங்களை தெரிந்து புரிந்து வாழக்கூடிய நேரத்தில் தான் கண்மணி கரம் கொடுப்பார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்கிறார்கள், இதை சொல்வதனால எனக்கு பெருமையோ அகந்தையோ ஆணவமோ இல்லை, நான் எந்த நபிமாருடன் சிறந்தவனும் அல்ல, நானும் சாதாரண மனிதன்தான், இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், மருமையுடைய அந்தஸ்தில் சொல்லும்போது சொன்னார்கள், என் நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா மருமையில், அவ்வளவு ஷாஃபியின், நான் தான் ஷிஃபாத்துக்கு தகுதியுடையவன், அதற்கு முதல் முதலாக நான் தான் ஷிஃபார் செய்வேன், நான் செஞ்சதுக்கு பின்னால் தான் எல்லோரும் செய்ய வருவார்கள், அவ்வளவு முஷஃபின், என்னுடைய சிபாரிசு தான் முதல் முதலாக பரிந்துரை ஏற்றுக்கொள்ளவும் படுகிறது என்று பெருமானார் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள். அடக்கத்துடன் சொல்கிறேன், இதா காண யோமல் கியாமா, கியாமத்தினால குந்து இமாமன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் நான் தான் தலைவராக இருப்பேன், நபிமார்களுக்கெல்லாம் நான் தான் தலைவராக இருப்பேன், ஓ ஹதீபகும், அவர்களுடைய பேச்சாளராக நான் தான் ஹதீபாக இருப்பேன், ஓ சாஹிபு ஷஃபாஅதிஹிம், நாளை பரிந்துரை செய்யக்கூடிய நபிமார்களுக்கும் சேர்த்து நான் தான். அப்படி என்று சொன்னால் நபிமார்கள்லாம் கையை விரிக்கிறாங்க, என்னால் முடியல, என்னால் முடியல, என்னால் முடியலைங்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கும் சேர்த்து என்னுடைய பரிந்துரை தான் நடக்கிறது என்ற செய்தியை நான் பார்க்கிறோம். ரைர ஃபஹ்ரின், இதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது.
வாவ்வல் மையூதன ஃபி சுஜூதி, அல்லாஹ் சுஜூதிலே விளம்படி எனக்குத்தான் முதல் முதலாக அனுமதி கொடுப்பான். எந்த நபிக்கும் கிடையாது, எந்த சஹாலிக்கும் கிடையாது, எந்த வலியுல்லாக்கும் கிடையாது, எந்த முத்தகையும் கிடையாது, எந்த தங்களுக்கும் கிடையாது, எந்த பாபாவுக்கும் கிடையாது என்ற செய்தியை பெருமானார் பிரகடனப்படுத்தினார்கள். வாவ்வல் மன்ஷக்கல் அன்ஹுல் கபரு, முதல் முதலாக கபருளை எழுந்து உயிர் தெளிந்தவன் நான் தான் என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமையினுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் எல்லா நபிமார்களும் கண்மணியுடைய கொடியின் கீழே தான் வருகிறார்கள். லிபாவுல் ஹம்து என்று சொல்வார்கள், புகழுக்குரிய கொடி என்று சொல்வார்கள். ஒரு தளபதி அது வழிநடத்தக்கூடிய நேரத்தில் ஒரு படையை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் முன்னால் வந்து கொடியை கொண்டு போவான். இதெல்லா நாட்டிலையும் பார்க்கிறோம். அதுபோல உண்மையான கொடி ஹக்கீக்கியன் என்று எழுதுகிறார்கள். உண்மையான கொடியை நான் தான் சுமந்து செல்வேன், வெற்றி கொடியை எனக்கு பின்னால் தான் நபிமார்கள் உட்பட வருவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறுமையுடைய வெற்றி இருக்கிறது, அதனால் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் நாம் அதற்காக என்ன தயார் நிலை இருக்கிறோம்? பெருமானார் சொல்வார்கள், அடிக்கடி சொல்வார்கள், தொடர்ச்சியாக சொல்வார்கள், அதிகமாக ஞாபகப்படுத்துவார்கள், தூரமில்லை வெகு தூரமில்லை என்று சொல்வார்கள், சமீபத்திலே இருக்கு என்று சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள் சொன்னால், ஹத்தா அனபிஸ்து வசாத்துக்காக தைனி, நானும் கியாமத்து நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கேன் என்று இரட்டை வரலே காட்டுவார்கள். இந்த ரெண்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது இல்லையே, அந்த பக்கத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள். மாதா ஆயத்தல்லஹா, அந்த கியாமத்து நாளுக்காக என்ன நீங்கள் ஆயத்தமாக்கியிருக்கிறீர்கள், என்ன அமல் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். பெருமானாருடைய ஷஃபாஅத்து மட்டும் போதாது, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றிருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நபிகளாருடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். காரணம் என்ன? பெருமானார் யாருக்கு மன்றாடையார்கள்? அல்லாஹ்வுடைய தர்பாரிலே, அல்லாஹ்வுடைய முன்னிலே, அல்லாஹ்வுடைய காலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து போலோ என்று புகழ்கிறார்கள். அந்த புகழை, அந்த உச்சக்கட்ட புகழை உலகத்தில் எனக்கு சொல்ல தெரியாது, அல்லாஹ் எனக்கு அறிவிச்சும் தரல, எனக்கு புரியவும் இல்லை. அந்த நேரத்தில் இல்ஹிமன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு உதிப்பை போடுவான், நான் மன்றாடத்தில் ஈடுபடுவேன், சும்மா வாஹிரலவு சாஜிதன், அல்லாஹ்வுடைய காலில் சஜிதால விழுந்து கேட்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்பாங்களாம். அல்லாஹுவே என் உம்மத்தை காப்பாற்று, என் உம்மத்தை சஜிதாலேருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபயகால் யா முஹம்மத், ஓ முஹம்மதே என்று கூப்பிடப்படும். இர்ஃபா ரஸக, சஜிதாலேருந்தது போதும், தலையை உயர்த்துங்க. வகுல் இஸ்மாலிக, நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அனைத்துமே இப்போ செவிமடிக்கப்படும். சல் தொழ்த்தாள், கேளுங்கள் கொடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபாள், பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனேயே ஃபாகூல் ரப்பி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் என் ரச்சக நடத்தில் சொல்வேன், உம்மதி உம்மதி, என் சமுதாயம் என் சமுதாயம் என்று சொல்வேன். சகோதரர்களே, இந்த கண்மணிக்காக வேண்டி, இந்த மாணவிக்காக வேண்டி என்றைக்காவது அதிகமான சலவாத்தை சொல்லியிருக்கிறோமா? குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சொல்லணும்னு சொல்லி ஹதீஸ் வருது. வெள்ளிக்கிழமை அதிகமாக சொல்லுங்கோ என்று ஹதீஸ் வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுதலாக வைக்கிறார்கள். அந்த சலவாத்தை என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறோமா? தொழுகையில் வேறு, பாங்கில் வேறு, அது அல்லாமல் நாம் சொல்லியிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகிறோம் என்ற செய்தி நமக்கு புரிகிறது. எனவே வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து சொல்ல சொன்னார்கள், நாட்களின் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று அடிப்படையில் வருகிறது. எனவே இந்த சலவாத்தை கூடும் முறையாக, சரியாக, தெளிவாக ரசூல் சொன்ன மாதிரி, ஹதீஸ் சொல்ல சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய கூட்டம் கம்மிங்க. வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஹதீஸில் வந்ததுலாம் தெரியல. ஆனால் இந்த சலவாத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நமக்காகவே நீ மன்றாடுவார்கள். ஏன்னா அவங்களுடைய நெருக்கத்தை பெறணும்னு சொன்னால், பெருமானாருக்கு அதிகமாக நாம் நன்றிகள் உள்ளனானால் சலாத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். சலாத்துனா என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத். அல்லாஹ் உள்ளே முன்னிலே மன்றாடுவார்கள். கடைசியாக ஃபமன் கான ஃபீ கல்பி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஈமான், அவர் நரகத்தில் கிடக்கிறார், ஏதோ தண்டனைக்காக வேண்டி, கடுகளவு ஈமான் இருந்தால், அவர் தௌஹீதுவாதியாக இருந்தால், ஃபாஹர் ஜுஹுமின்ஹா, அவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இடத்துல மன்றாடி வெளியாக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறுமை நிலைமை இருக்கிறது. இந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், ஆனால் செய்யது வலது ஆதம், ஆதமுடைய மக்களிலேயே நான் தான் தலைவன், ஆதம் அலைஹிஸ் ஸலாமுக்கு சேர்த்து நான் தான் தலைவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யௌமல் கியாமா மறுமை மன்றத்தில், ஒபி எதீ லிவாவுல் ஹம்து,
புகழக்கூடிய கொடி இருக்கிறதே, அதை நான் தான் வறுமை மன்றத்தில் முன்னான் என்று சுமந்து சென்று போவேன், போர்பட தளபதியாக போவதை போல நான் போவேன். என்னை தவிர எந்த நபிமார்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. அனைத்து நபிமார்களும் என்னுடைய கொடியின் கீழ்தான் வருகிறார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் நம்மளை விரும்புகிறாங்க. சஹாபாக்களை எப்படி விரும்பினார்களோ அதை விட ஒரு படி மேலே ஏறி நம்மளை விரும்புவதாக முஸ்லீம் ஷரீஃபில் கிதாபு தஹாரா என்ற பாடத்தில், ஒலுவுடைய பாடத்தில் உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் கண்மணி ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறேன். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் மேலே அனுபவிக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்தை அரியதியமாக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக அன்பு வைக்கணும்னா குருட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக வைக்கிறதல்ல. பிள்ளைய மீது அன்பு வைத்தால் பிள்ளை வந்து கத்தியை எடுத்து கேட்டால், குழந்தையாக இருக்கிறது, 2 வயசு பருவம் இல்லாதது, 2 வயசு 3 வயசு குழந்தையாக, 1 வயசு குழந்தையாக இருக்கிறது, கத்தியை கொடுக்க மாட்டோம். அதுபோல் ரசூல்லா மேலே நமக்கு அன்பு வைக்கலாம். அல்லாஹ் எப்படி காட்டி தந்தாலும் ரசூல்லா எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போயிடக்கூடாது. ஆனால் நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு வராங்க, பொது மைய வாடிக்கு வராங்க. பொது மைய வாடிக்கு போகிறது சுன்னா. நாம் என்ன நினைக்கிறோம், தர்காவுக்கு போகிறது தான் வந்து நமக்கு கடமை நினச்சிக்கிறோம், சுன்னத்து நினச்சிக்கிறோம். பொது மைய வாடிக்கு போகிறது தான் சுன்னா. அந்த பொது மைய வாடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அடிக்கடி போவாங்க. நாம் யாராவது மண்டையை போட்டால் தான் அந்த பொது மைய வாடிக்கு போமே தவிர அது அல்லாத நேரத்தில் நம்ம போக மாட்டோம். சிலருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, அங்கே ஏதோ வந்து இருக்கிறது நம்மளை பிடிச்சிக்கிட்டோம்னு சொல்லி ஆதிகாலத்துடைய நம்பிக்கை. இப்போ அதனால தான் கவர்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட்டெல்லாம் அங்கே லைட்டு போட்டு நைட்டில் விடிய விடிய ஜெகஜோலியை வச்சுருக்காங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும். ஆனால் பொது மைய வாடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நள்ளிரவிலே போவாங்களாம். விளக்கே இல்லாத நேரத்தில் நள்ளிரவிலே போவாங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில். பொது மைய வாடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறாங்க, சஹாபாக்களோட செல்கிறாங்க, சாதாரணமாக செல்லலை. எதுக்கு போகிறாங்கன்னா, அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறதுக்காண்டி. எவ்வளோ பெரிய அவுளியாவே நம்ம அடங்கியிருக்கட்டுமே, அவங்கள நம்ம விமர்சனம் செய்யலை, எல்லோரும் அவுளியாக வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக வேண்டி நாம் தான் துவா செய்ய முடியுமே தவிர அவங்க நம்மளுக்கான துவா செய்ய முடியாது. ரசூல்லாவுடைய கபூரில் நின்று நாம் கையேந்தி அவங்க கேட்க முடியாத தவிர, நாம் தான் ரசூலுக்கு முன்னாலே அவங்க மதீனத்தில் மனபராலே ரவுதா ஷரீஃபிலே அவங்களுக்காக வேண்டி நாம் சலாம் சொல்லலாம், அவங்களுக்கான செலவாக சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், யாருக்கும் அல்லாஹ் துனியாவில் செய்கிறா விட ரசூல்லாவுக்கு மட்டும் செய்கிறான். சலாம் சொன்னால் திருப்பி சொல்கிறாங்க, என்னுடைய உயிர் மீட்டப்படுது, நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க. அந்த ஒரு சஹியான ஹதீஸ் வருது. அருமையான சகோதரர்களே, இப்போ கேட்குறாங்க சலாம் சொன்னால் உயிரோடு தானே இருக்காங்கண்ணா, அந்த அர்த்தம் இல்லை. பொது மைய வாடியில் போய் சலாம் சொல்கிறோமே, ரசூலா செய்ய சொன்னாங்களே, வழிகட்ட கூட்டம் கேட்கும். அப்போ எப்படி உயிரோடு இருக்க தான் சலாம் சொல்லுவோம்? சலாம் என்பது துவாட. மங்களகரமான வீட்டில் போனாலும் சலாம் தான், மௌத்தான வீட்டில் போனாலும் சலாம் தான், யாரும் இல்லாட்டாலும் சலாம் சொல்லட்டுமோ. சலாம்னா என்ன? துவா. அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அந்த அடிப்படையில் மரணித்த மக்பராவுக்கு போகிறாங்க, கபர்ஸ்தானுக்கு போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கவுமின் மூமினி. என்றைக்காவது நம்ம மக்பராவுக்கு போனால் இப்படி சொல்கிறோமா பாருங்கள், அது கடந்து போகும்போது கூட சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கவுமின் மூமினி. அதாவது இறை விசுவாசியினுடைய அடக்கஸ்தலமே உங்களுக்கு மீது சாந்தி உண்டாகட்டுமாக. அவங்க பதில் சொல்வா என்ற அடிப்படையில் இல்லை, ஒரு துவா. ஒயின்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும், அல்லாஹ் நாடினா அடுத்து உங்களை நாங்களும் வந்து சேர்ந்துருவோம். நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்போம் நாளை இல்லை, இப்படி சொல்லணுமா? இப்படி சொன்னாலும் நமக்கு ஹார்ட் அட்டாக் தன்னாலே வந்துடும், எந்த விதமான ப்ரெஷர் இல்லாட்டாலும் வந்துடும். அந்த மாதிரி நம்ம உயிரின் மேலே ஆசைப்பட்டிருக்கோம் எல்லோருமே, அடியன் உள்பட இப்படி சொல்லணுமா? ஒயின்னா மக்பரா என்று சொல்லணும், ஒயின்னா இன்ஷா அல்லாஹ்விக்கும் லாஹிக்கும், அடுத்த வினாடியே நாங்களும் உங்களை வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வதித்து சஹாபா கிட்ட சொன்னாங்க, வதித்து நான் ஆசைப்படுகிறேன், இன்னா கதிர் ஐனா இஹ்வானனா, என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் அடுத்த வினாடி கேட்டார்கள், ரசூல் மீது இந்த அளவுக்கு பாசம் இருந்தால் எப்படி கேட்டுப்பாங்க? காலு அவலேசரா இஹ்வானக, நாங்கள் உங்களுடைய சகோதரர்களா இல்லையா என்று சஹாபாக்கள் பெருமான இடத்துல கேட்குறாங்க. மக்பராவை வச்சு யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவருடைய திருத்துவது, நாங்கள் உங்கள் சகோதரரா இல்லையா என்று சொல்லும்போது, கால அந்தும் அசஹாபி, நீங்கள் என்னுடைய உற்ற தோழர்கள் தான். ஒய் எஹ்வானுனா என்ன, ஒய் எஹ்வான் ஒய் எஹ்வானுனா அல்லதியும் லம்யூபு,
என் சகோதரர் யாரு தெரியுமா, இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை, இது வரைக்கும் அவங்களை நான் பார்க்கவும் இல்லை, இது வரைக்கும் உலகத்துக்கு வரவும் இல்லை, என்னை நம்புகிறார்கள், என்னை பார்க்காமலே நம்புகிறார்கள், என்னை நேசிக்கிறார்கள், என் சொல்லை மதிக்கிறார்கள், எனக்காக வேண்டி உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், நான் சொன்ன மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், நீங்கள் பார்த்து பின்பற்றினீர்கள், அவர்கள் பார்க்காமல் பின்பற்றுகிறார்கள், அவர்களை நாளை மறுமையிலே நான் சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நமக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரா என்று சொன்னாங்க. இந்த நபிக்காக வேண்டி என்ன கண்ணியம் செய்கிறோம், இந்த நபியுடைய சுன்னத்தை இந்த அளவுக்கு மதிக்கிறோம், அது நானாக கூட இருக்கலாம், பேசுவதெல்லாம் யோக்கியமான என்று பேசினால் உலகத்தில் எவருமே மிம்பரில் ஏற முடியாது என்பதுதான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எனவே அருமையான சோழர் தடுக்கிறார், உங்களுக்கு எனக்கு ஒரு பாடம் படிப்பினை தான், யாரும் சூஃபியா நின்று கொத்பால சும்மா ஆற்றவே முடியாது நபிமார்களை தவிர. அருமையான சோழர்களே, பெருமானா நம்மளை பார்க்கணும், நம்மளை பார்த்து பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, காலு கைஃப தாரிஃபும், எப்படி நீங்கள் அவர்களை அறிவீர்கள், நீங்கள் சந்திக்கலை, உங்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம், உயிரோடு பார்த்துருக்கோம், மாலம் ஏத்தி பழது மின் உம்மத்திக்கு அரசூலல்லா, உங்களுக்கு பின்னால் தான் வரப்போகிறாங்க, நீங்கள் மரணிச்சதுக்கு பின்னால் தான் வரப்போகிறாங்க, அதற்கு பின்னால் தான் வாழப்போகிறாங்க, அதற்கு பின்னால் தான் பிறக்கப் போகிறாங்க, அவங்கள நீங்கள் எப்படி அறிவீங்க என்று சொன்னவண்ணே கண்மணி கேட்கிறார், ரசூல் சல்லாசன் கேட்குறாங்க, ஃபகால அரைத்தல வண்ண ரஜுலன் ஹைலுன் உர்ர முஹஜலத்துன், ஒரு மனிதனுக்கு குதிரை இருக்கிறது, அந்த குதிரை எப்படி இருக்குன்னு சொன்னால், அதனுடைய முகம், அதனுடைய கையினா அது கை இருக்காங்க, அதனுடைய முன்னேறு தான் கையின்னு சொல்லி எழுதுகிறாங்க, கை அதனுடைய கால் வெளுத்ததாக இருக்குது. இந்த குதிரை எதற்கு மத்தியில் இருக்குது தெரியுமா, கருப்பு குதிரைக்கு இடையில் இப்படி ஒரு குதிரை நிற்கிறது, அந்த குதிரைக்கு சொந்தக்காரன் அறிய மாட்டானா என்று கேட்கிறார்கள். அதுபோல் நானும் என் சமுதாயத்தில் இனி வரக்கூடியவர்களை நான் அறிவேன், எப்படி அறிவேன் சொன்னால், காலு காலு பல யார சொல்லலாம், அல்லாஹ் அல்லாஹ்னு திருத்துவதே அப்படி அறிவார், கருப்பு குதிரைக்கு மத்தியில் ஒரு வெள்ளை குதிரை இருந்தால் அறிய முடியும் என்று சொன்னவொடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஃபைன்னும் ஏத்துன உர்ரன் முஹஜ்ஜலீன் மினல் வுதுவி, வுதுவின் காரணமாக, வுது செய்தின் காரணமாக, அவர்கள் பரிபூர்ணமான வுது செய்தின் காரணமாக முகங்கால் வெளுத்தவர்களாக, முகங்கால் வெளுத்தவர்களாக, முகங்கை கால்கள் வெளுத்தவர்களாக வருவார்கள் என்று நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடையாளத்தை வைத்து நான் கண்டுகொள்வேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க, மறுமையில் எனக்கு உயர்ந்த அந்தஸ்து தரப்படுகிறது, எத்தனை அந்தஸ்தில் ஒரு அந்தஸ்து, வான ஃபர்துமா அல் ஹவுலி, அவர்களுக்காக வேண்டி நான் முன்னாடி சென்று நான் காத்திருப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய உயர்ந்த நபி, இந்த இவர்களுக்காக வேண்டி ஹவுதுல் கௌசல் நின்று நான் காத்திருப்பேன், இவர் வருகை எதிர்பார்த்து, மையெரிது அலைய மின்கும், இந்நடத்தில் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஓடோடி வருவார்கள், அந்த ஹவுதுல் கௌசரை தடாகத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி சில மனிதர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அந்த நேரத்திலே நான் சொல்லுவேன், யாரப்பி என்னுடைய இறைவா, மின்னி மின்னி என்னை சார்ந்தவர்கள், உமின் உம்மத்தி என் உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படும் என்று நான் சொல்வேன். அல்லாஹ்வுடைய திருத்தூர் சொல்கிறாங்க, அவங்கள தேன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க, ஃபயகால் எனக்கு பதிலளிக்கப்படும், இன்னகும் கது பத்தலு பாதக, உங்களுக்கு பின்னால் அந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு குழப்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் இப்போ நவீன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, எத்தனையோ பிதாத்துகள், எத்தனையோ ஷிருக்குகள், மௌலுது என்ற பெயரில், மீலாது என்ற பெயரில், மீலாது என்ற பெயரில் எப்படி கேவலப்படுத்துகிறாங்க தெரியுமா, ரசூல்லா பிறந்த நாளை கொண்டாடலே, மரணித்த நாளை கொண்டாடுறாங்க, ரசூல்லா கேவலப்படுத்துறது, ரசூல்லா கேவலப்படுத்துறது. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய அந்த பிறந்த நாளுக்கு தஹக்கீக்கான உறுதியான ஆதாரம் இல்லை மீலாதுக்கு, அது மரணித்ததுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டாடுவோமா, என் தகப்பை இறந்த நாளை கொண்டாடுவேனா, என் தாய் இறந்த நாளை, பெரும் சமுதாயம் செய்கிறது என்ன செய்ய முடியும், இப்படி சொன்னால் உங்களுக்கு புதுசாக தெரியும், மார்க்கம் இன்றைக்கி இறங்கின மார்க்கம் இல்லை, 1400 வருஷத்துக்கு முன்னால் இருக்குது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை ஷியா என்றும் மதுஹபு என்றும் பிதாத் என்றும் சரி ஷிர்க் என்றும் தரீக்கத் என்றும் ஹகீக்கத் என்றும் மாரிஃபத் என்றும் இப்படி பத்து பத்தாக கூறுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே மார்க்கத்தை குழப்பிவிட்டார்கள். எனவே ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்திற்கு இவர்கள் தகுதி இல்லை, நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று சொன்னே பெருமானாலும் சேர்ந்து சொல்கிறார்கள், ஃபாகூலு சுஹக்கன் சுஹக்கன், அல்லாஹ்வுடைய அன்னை விட்டு மூதேவிகளை தூரமாகுங்கள். என்ன யாரை சொல்ல நடத்தி என்ன பிரயோஜனம், என்ன மீலாது விழா கொண்டாடி என்ன பிரயோஜனம், என்ன மௌலிது ஓதி என்ன கொண்டாடணும், என்ன யா முஹையத்தீனே எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி என்ன கொண்டாடணும், மொஹிதியாண்டவங்க நல்லவங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம விமர்சிக்கல, அவங்க பேரால் நடக்கப்படக்கூடிய இதற்கெல்லாம் ஹவுதுல் கௌசல் தடை செய்யப்படுகிறது. தண்ணீரே கிடைக்காது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எதற்காக வேண்டிய ஹவுதுல் கௌசல் தடாகத்தில் நம்ம மூழ்க வேண்டும், குடிக்க வேண்டும் நினைக்கிறோம் தெரியுமா,
பெருமானா சொல்கிறார்கள், யார் இந்த ஹவுதுல் கௌசரில் அவங்களுக்காண்டி நான் முன்னால் போய் நிற்கிறேன், எனக்காக வேண்டி உலகத்தில் வழி நடந்தவர்கள் என்னை பின்பற்றியவர்களுக்காக வேண்டி நான் ஆசைப்பட்டு நான் அவங்களுக்கு முன்னால் போய் நிற்கிறேன், யார் இந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்துகிறார்களோ என் கையின் மூலமாக நான் கொடுப்பதன் மூலமாக நீர் அருந்துகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அவங்களுக்கு தாகமே ஏற்படாது. அதனால் சிலவர்கள் ஓடி வருகிறார்கள் இடத்துல தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி. அவர்களை நான் தெரிந்து கொள்கிறேன், அவர்கள் என்னை தெரிந்து கொள்கிறார்கள், ஆனால் இருந்தாலும் கூட எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் திரையிடப்படுகிறது. காரணம் என்ன? மார்க்கத்தை குழப்பி விட்டார்கள். இந்த ஹதீஸை சொன்னால் ஒரு கூட்டம் என்ன சொல்ல தெரியுமா, இது வந்து பிதாத்து காரணம் சொல்லலை, இது வந்து சிறுக்கு வச்சாங்க நான் அவனையும் சொல்லலை, முஸ்லீமாக இருந்து சிறுக்கு வைக்கிறாங்கல்ல அல்லாவே அதை குரானை சொல்லி காட்டுறான் அவங்களையும் சொல்லலை, முருத்தத்தா போயிட்டான அவனை போய் சொல்லுது. ஹதீஸுகள் வல்லுநர்கள் அப்படி சொன்னால் பரவாயில்ல, இப்படியும் சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு முன்னால் பிறந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை ஒட்டி வாழ்ந்தவர்கள், அவர்கள் இந்த விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, மார்க்கத்தை எந்த வழி வளர்த்து கொடுக்காது. அவன் படக்காரனாக இருக்கானே, அவன் செல்வந்தனாக இருக்கானே, அவன் தயவு தேவைப்படுது, ஜமாத் தேவைப்படுது, உயிர் என்றென்றும் பிரிந்து விடும், யாராலையும் தடுக்க முடியாது. என்ன பணம் இருந்தாலும் என்ன, என்ன சுகம் இருந்தாலும் என்ன, என்ன ஆட்சி இருந்தாலும் என்ன, என்ன அதிகாரம் இருந்தாலும் என்ன, எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் என்ன, உலகத்தையே கட்டி ஆழ்ந்தாலும் என்ன, உயிரை பறிப்பவன் யார்? அல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, பெருமானாருடைய ஷஃபாத்துக்கு ஆளாவின் சொன்னால் நிச்சயமாக அவருடைய வழியை முழுமையாக பின்பற்ற வேண்டும், ஹக்காக பின்பற்ற வேண்டும், பாத்திலை தவிர்க்க வேண்டும், ஷரியத்தில் முழுமையாக இருக்க வேண்டும், தௌஹீதை பேண வேண்டும், சிறுக்கை ஒழிக்க வேண்டும், பிதாத்தை மறுக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே ஹவுதுல் கௌசர் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தடாகம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு, நபிகளாருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும், நபிமார்களை விட உயர்ந்த சிறப்பை கொடுப்பதற்காக வேண்டியும், அந்தவுடைய உம்மத்தை வந்து உயர்ந்த நிலையை கொண்டு வரதுக்காக வேண்டியும். அது மட்டுமல்ல, இவர்கள் மூமீன்களாக வாழ்ந்தார்களாம், முவஹிதீன் என்று சொன்னால் ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்தார்களாம். அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாபெரும் பரிசை தருகிறான். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒன்றே ஒன்றை செய்வோம், நபிகளார் மீது சலவாத்தை அதிகமாக சொல்லுவோம், அந்த ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் நாளை மறுமையில் ஷஃபாத்துல் உதுமாலே பாவம் செஞ்சு நமக்கு தெரியும். நாம் நினைக்கிறோம் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறோம், என்னதான் முவஹிதாக இருந்தாலும் கூட ஏன் முதுகுற அழுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் பாவமே இல்லைன்னு நினச்சி அதை சரி நினச்சி செஞ்சுருப்பேன் சகோதரர்களே. அதனால நீ ஒரு வாதம் வைப்பாங்க ஷஃபாத்தை இல்லாமல் போயிடலான்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் நடக்காது. யார் யார் மேலே என்னென்ன சுமை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு வினாடியும் பாவத்தை விட்டு தப்பிக்க முடியாது சகோதரர்களே. நம்ம இது பாவம் திணித்து வருகிறது, நம்முடைய செல்ஃபோன் மூலமாகவே வருகிறது. எனவே இந்த ஷஃபாத்து நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டும், என் தகுதி அப்படி இருக்க நான் நம்புகிறேன். எனவே இதற்கு தகுதி உள்ள ஆளுன்னு சொல்லணும், சிதுக்கு வைக்காமல் மட்டுமல்ல, வித்யா செய்யாமல் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியை முழுக்க முழுக்க பின்பற்றி ஹவுதுல் கௌசருக்கு நாம் தயாராக சொன்னால் பெருமானாருடைய தரக்கூடிய அந்த பானத்திற்கு அதிகமாக ரசூல் மீது முஹப்பத்தை வைப்பது சலவாத்தை அதிகமாக சொல்லுவோம் என கூறி என்னுடைய முதல்வர் நிறைவாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா அல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன், அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கானில் மஜீத், அசா ரப்பு கையன் பாசகர் முகாமம் மஹமூது. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மர்மை நிலைகள் என்ற ஒரு தலைப்பு, உயர்ந்த தலைப்பு, காலங்காலமாக பேச வேண்டிய தலைப்பு. ரசூல்லா மீன் முஹப்பத்து நம்ம எல்லா காலம் வைக்கிறோம். நம்ம என்ன இந்த சமுதாயம் நினச்சிக்கிட்டுனா, ரபியுல் அவுல் வந்தனா ரசூல்லா மேலே முகப்பத்து வைப்போம், ரபியுல் ஆசிர்னா போட்டு முடிச்சிருவோம், அது மாதிரி ரமதான் வந்தால் அல்லாஹ் வணங்குவோம், ரமதான் முடிஞ்சால் அல்லாஹ் மறந்துடுவோம், அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதனால் வந்து என்னடா நினைப்போம், மீலாது மாதம் இல்லையே முடிஞ்ச பிறகு பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகிமையை நம்முடைய உயிர் பிரியும் வரை நாம் புரிய வேண்டும், அறிய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா, கலிமா சொல்லும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தை நாம் உதிச்சிருக்கோம், மரணிக்கும் பொழுதும் கூட கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கலிமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த மாதிரியே நாம் மரணிக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்த நோக்கம், இஸ்லாத்தினுடைய நோக்கம். எனவே பெருமானார் நாளை மறுமையிலே உயர்ந்த ஹவுதுல் கௌசர் என்று கிடைக்கிறது. அந்த ஹவுதுல் கௌசரை பற்றி ரசூல்லா எப்படி வர்ணிக்கிறாங்க தெரியுமா, ஹவுலி என்னுடைய ஹவுல் இருக்கிறதே மசீரத்து ஷஹரின், ஒரு மாதம் நடந்தால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹவுது பெருசாக இருக்குமா அந்த தடாக நீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜவாயாவு சவாவுன், ஜவாயானா ஜாவியான்னு சொல்லுவாங்க, நம்ம அரபு நாட்டில் இருக்கோம், இது ஒரு முக்கு, இது ஒரு மூளை, இது ஒரு மூளை, அது ஒரு மூளை, அது ஒரு மூளை, நாலு மூளைகள் இருக்கிறது. அதாவது நீளம் எப்படி ஒரு மாதம் தூரம் தான் நடந்தால் இருக்குமோ
அதுபோல் அகலமும் அந்த அளவுக்கு பெரியது என்று சூசலாஞ்சுறாங்க. என்ன சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து கடைசியாக வர மக்களுக்கு மட்டும் நல்லவருக்கும் தண்ணி கொடுக்கணுமே, அந்த அளவுக்கு பெரிய ஹவுலாக இருக்கிறது என்று சூசலாஸ் சொல்லிவிட்டு, ஓ மா ஊ அபியலும் என வர, வெள்ளியை விட அந்த தண்ணீர் வெண்மையானதாக இருக்கும். ஒரு ரீஹவு அத்தியபு மினல் மெஸ்கி, கஸ்தூரியை விட அந்த தண்ணீர், அந்த நீர் நறுமணம் உள்ளதாக இருக்கும். ஒரு கிசானுஹு, அதனுடைய கூஜா இருக்கிறத கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம், அது இருக்கிறத கண்ணுஜூமி சமாயி, வானத்தில் மின்மீன்கள் எப்படி மின்னிக்கொண்டு இருக்கிறதோ அதுபோல் இருக்கும். வாஹலா மினல் ஆசலி, அதனுடைய நீர் இருக்கிறத குடித்தா மதுரமானதாக இருக்கும், தேனை விட என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாலை விட வெண்மையானது என்று சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில். எனவே ஃபமன் ஷரீபை, யார் குடித்து விட்டாரோ ஃபலா யதுமவு அபதா, அதற்கு பின்னால் தாகமே ஏற்படாது. பாருங்க, தண்ணீரை ஜும்மாவில் வச்சுட்டு நம்ம இருக்கோம், இது ஜும்மா முன்னாலே தாகம் ஏற்படும், ஜும்மாவுக்கு பின்னாலே தாகம் ஏற்படும், ஆனால் இந்த தண்ணீரை குடித்தால் அவருக்கு ஒரு காலம் தாகமே ஏற்படாது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எத்தனையோ நமக்கு மர்மையுடைய நிலைகள் இருக்கிறது, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் சொல்கிறான், ஃபலா தஆலமு நஃப்ஸும் மா உஃபியலஹு மின் குர்ரத்தி அய்னின், எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது அவங்களுக்கு என்ன கண்குளிர்ச்சியான மறைத்து வச்சுருக்கேன், யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் கொடுப்பேன், யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னேன், நான் ஜஸ்ஸாமி மா கானி யாமனும், யார் நல்லமன் செய்து விட்டு வருகிறார்களோ அவர்களை கொடுப்பேன் என்று சொல்லி காட்டினான். எனவே உலகத்தினுடைய இன்பத்தை விட ஜன்னத்துடைய இன்பம் மிக மிக மேலானது, எத்தனை மிகவும் போட்டுக்கலாம். எனவே வாஷாரியா, அதனுடைய மரங்களும் கனிகளும் மேலானது, குசூரியா, அதனுடைய மாளிகைகளும் மேலானது, ஹதம் அகில் சென்னா, சொர்க்கத்தினுடைய பணியாளர் இருக்கிறார்களே அவர்களும் சிறந்தவர்கள். சிஃபாத்துல் ஹூரில்லின், ஹூரிலின் கிடைப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியம் உள்ளவராக இருக்கிறார்கள். தாம அகில் சென்னா, சொர்க்கத்தினுடைய உணவு இருக்கிறதே அதை வர்ணிக்கவே முடியாது, அங்கே போய் பார்த்தாலும் தெரியும். நமக்கு உணவு என்னதான், ப்ரெஷர் இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், எவ்வளோ வியாதி இருக்கட்டும், கொழுப்பு இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை ஆனால் ஏதாவது ஒரு கொஞ்சம் வாய்க்கு ருசியாக போனால் தெரியும், எப்படியோ வாழ போகிறோம், அது முன்ன போனால் போனால் என்ன அப்படின்னு சொல்கிறோம், எந்த மருத்துவர் சொன்னாலும் இந்த மாத்திரை சொன்னாலும். ஆனால் தாம அகல் சென்னால், சொர்க்கத்துறை உணவு இருக்கிறதே அதை வர்ணிக்கவே முடியாது என்று சொல்லி காட்டுகிறார். ஓ ஷராபியும், அதனுடைய குடிபானங்கள், ஓ சூக்குள் சென்னா, நம்ம ஒவ்வொரு சூக்காக சுற்றி பார்க்கணும், அங்குள்ள சூக்கு இருக்கிறதை கண்ணால் யாரும் பார்த்ததில்லை, வர்ணித்ததில்லை. ஓ தவாபி, அதனுடைய வாகனங்கள் இருக்கிறதே சிறந்ததாக இருக்கிறது. இங்கே வந்து கஷ்டப்பட்டவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், வறுமை உள்ளவர்கள், வறுமை கோட்டுக்குள்ளவர்கள் உன்னது மிக்க அணிவிக்க முடியாது, ஆனால் மறுமையிலே அணிவிக்க முடியும் நம்முடைய அமல்களின் காரணமாக, துனியாவில் நான் நல்லமல் செய்திருந்தா. எனவே இதை விட சிறப்பானது அந்நவருளி வஜியுல்லாயில் கரீம், அல்லாவுடைய திருமுகத்தை பார்ப்பது இருக்கிறதே அதான் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் அல்லாஹ் நம்மிடத்தில் வேண்டுவது, என்னை தவிர வேறு யானையும் அழைக்காதே, வணங்காதே, கேட்காதே, பிரார்த்திக்காதே, சமமாக கொண்டு வராதே, நபி கூடும் அடிமைதான் என்று நபிகளே உணர்த்துகிறார்கள். நபி சொன்னார்கள், அல்லா இடத்துல கேட்க வேண்டிய நிலத்தில் கேட்காதீர்கள், என் மகளே, என் மாமியே, என் மா சாச்சாவே என்று உரைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு வழிகட்ட கூட்டம் மௌலிது என்ற பெயரிலேயும் சரி, ரசூல்லா இடத்துல கேட்கலாம் என்று தவறான சித்தாந்தங்களை குர்ஆனுக்கு வழக்கம் தவறாக கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து விலகி உயிரிலும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு ஆளானவர்களாக, அவருடைய அவுதல் கௌசருக்கு ஆளானவர்களாக, நாளை மன்றாடக்கூடிய நேரத்தில் எனக்கு பாவம் இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும். பெருமானாருடைய சுன்னத்தை உயிராக மதிப்போம், தௌஹீதை உயிரிலும் மேலாக மதிப்போம், பிதாதி ஷிர்கை ஒழிப்போம் என்று கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.